ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பின் தேவனுடைய பிள்ளையே, இந்த உபவாச செபத்துக்காக செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த உபவாச செபத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதி தரும்படி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய கரத்திலே வருகிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதி தந்து நாங்கள் செபிக்கிற செபங்களுக்கு நீர் எங்களுக்கு பதில் தரும்படி நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். மக்கே மகிமையும் கனமும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆம் ஆம். அன்பு தேவ பிள்ளையே, நாம் இந்த நாளிலே ஆண்டவர் இந்த உபவாச செபத்தில் தேவன் நம்மோடு இருப்பாராக. நாம் சேர்ந்து கூடி செபிக்க நமக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஒரு கடினமான சூழ்நிலையிலே நாம் இருந்தாலும் தேவன் நமக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். ஆகவே நாம் மனதிலே எந்த விதமான இதுவும் யோசிக்காதபடி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். தேவன் நமக்கு யாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து செபித்து தேவ அற்புதங்களை காண கர்த்தர் உதவி செய்வாராக. நானும் கடந்த நாட்களிலே நான் உங்களுக்கு சொன்னதை போல, நாம் இந்த நாட்களிலே யோசுவாவின் புத்தகம் 6 அதிகமாக நாம் அதை தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைக்கும் அதிலிருந்து ஒரு வார்த்தையை நாம் தியானித்து தொடர்ந்து நாம் செபிக்கப் போகிறோம். கர்த்தருடைய வல்லமையை நாம் ருசிக்கப் போகிறோம். இந்த 4 வெள்ளிக்கிழமையிலும் தேவன் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். அவருடைய வல்லமை நம்மத்தில் விளங்கப் போகிறது. ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருவார். சோர்ந்து போகாதபடி விசுவாசத்தோடு ஒரு நம்பிக்கையோடு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம். ஆண்டவர் கொடுக்கிற எந்த ஆலோசனையாக இருந்தாலும் அது நமக்கு யாவருக்கும் சேர்த்து தருகிறார். அதை நாம் யாவரும் அதை அந்த ஆலோசனையின்படி நடப்போம். கர்த்தர் உதவி செய்வார். பாருங்கள், யோசுவாவின் புத்தகம் 6 இன்றைக்கு நமக்கு தேதி 25 இருக்கிறதுனாலே இந்த நாளிலே நாம் அந்த காரியங்களை நாம் பார்த்து ஆண்டவர் நமக்கு இதை பூரணமாக தேவன் நமக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோடு கர்த்தரிடத்திலே நாம் கடந்து வருவோம். 6:25. எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். கவனியுங்கள், இதில் முன்பும் இல்லை, கேடான என்ற வார்த்தையும் இல்லை, கோணலான வார்த்தைகளே நாம் காண முடியவில்லை. ஸோ நீங்கள் இது அப்படியானால் என்ன இன்றைக்கு இந்த வார்த்தையை வைத்து பேசுகிறீர்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். இதில் நாம் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே வேவு பார்க்கும்படி, தேசத்தை வேவு பார்க்கும்படி, அதாவது எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை, எரிகோ தகர்க்கப்பட்டது, உடைக்கப்பட்டது, அதில் இருக்கிற ஆட்கள் எப்படி இருக்கிறார்கள், அவருடைய நிலை என்பதை ஆராய்ந்து பார்க்கும்படி அனுப்பின வேவுகாரர்களுக்கு நடந்த நிகழ்ச்சிகள், அவர்களுக்கு என்ன நியமிக்கப்பட்டிருந்ததோ, ஆண்டவர் அவர்களுக்கு வைத்திருந்த சுதந்திரத்தின் மகிமை, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மாத்திரத்திலே அவர்கள் கடந்து போனார்கள். யோசுவா சொன்ன உடனடியாக அந்த வேவு பார்க்கும்படி தேவ புத்திரர்கள் கடந்து போகிறதை பார்க்கிறோம். கடந்து போகும் பொழுது அவர்களுக்கு எதிராக நடக்கிற சம்பவங்களைத்தான் அங்கே நாம் பார்க்கிறோம். அவள் என்ன என்று சொன்னால், அவர்கள் போகும் பொழுது முதலாவது அவர்களுக்கு தென்பட்டது ராகாப் என்றதான பெண்மணி. அந்த ராகாப் என்பவள், அவள் எப்படிப்பட்டவள், அவளுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது, இது எங்கே எரிகோவை வேவு பார்க்க போகிற நேரங்களிலே வந்தது. ஆகவே இந்த ராகாப்புடைய வாழ்க்கை கோணலானவைகளை செய்கிறவளாக இருக்கிறார். கோணலானவைகளை செய்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கு எதிராக தேவ புத்திரர்கள் வருகிறார்கள், வேவு பார்க்க வருகிறவர்கள். இன்றைக்கு நாம் இந்த காரியங்களை மனதில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தேவன் நம்மை சுற்றி பார்க்கும்படி, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பாதுகாக்கும்படி அரணாக எரிகோ கோட்டை தகர்ந்து போனது. இன்றைக்கு அவருடைய அரண் நமக்கு தேவை, அவருடைய பாதுகாப்பு நமக்கு தேவை.
ஆகவே இதற்காக ஆண்டவர் நம்மிடத்திலே ஆட்களை அனுப்புகிறார், தேவதூதர்களை அனுப்புகிறார், அற்புதங்களை அனுப்புகிறார், தேவ வார்த்தைகளை அனுப்புகிறார். இந்த வார்த்தைகள் நமக்கு எவ்வளவு அது எப்படி கிரியை செய்கிறது என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் வரும் பொழுது அவர்களுக்கு தென்பட்டதோ ராகாப் என்ற பெண்மணி. ஆனால் அவளை குறித்து, அவளுடைய நற்குணங்களை குறித்து பார்க்கும் பொழுது அவளுக்குரிய பேர் சாட்சியோ நல்ல சாட்சி இல்லை, துர்சாட்சியாக இருக்கிறது. ஆனால் அது கோணலான வழிகளிலே சென்று பேரை கெடுத்து கொண்ட ஒரு ஸ்திரீ என்று பார்க்கிறோம். அவளுடைய வாழ்க்கையிலே கோணலினாலே வாழ்க்கையை நாசப்படுத்தி கொண்டிருந்த அந்த ஸ்திரீயை தான் இவர்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள். அவளும் உடனடியாக அவர்களை அழைத்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம். அழைத்து கொண்டு போய் தன் வீட்டிலே மறைத்து வைக்கிறாள், வெளிப்படையாக விடாதபடி மறைத்து வைக்கிறார், மறைத்து வைத்து பாதுகாக்கிறாள் என்று பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அங்கே நாம் பார்க்கிறோம். கோணலான ஸ்திரீயினுடைய வாழ்க்கையை வெற்றி சிறக்க பண்ணும்படி அவருடைய வாழ்க்கையிலே தேவன் முன்பாக வருகிறார். எப்படி வருகிறார்? வேவு பார்க்கும்படி தேவ புருஷர்கள் அங்கே வந்து வேவு பார்க்கும்படி வரும் பொழுது அவர்களுக்கு முன்பாக இந்த ஸ்திரீ வரவும் தேவன் அவளோடு அவளுடைய வாழ்க்கை கோணலானவைகளிலிருந்து விடுவிக்க கர்த்தருடைய அற்புதங்கள் நடைபெறுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நிகழ்ச்சிகளைப் போல தேவன் நமக்கு செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கோணலான நிகழ்ச்சிகள் சம்பவங்கள் காணப்படலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு இருந்து ஒரு பெரிய வெற்றியை தருவார். நாம் செய்ய வேண்டியது என்ன? ஸோ இணையா நீங்கள் சொல்லுகிறீர்கள், இந்த ராகாப் அவள் வேசி, நாங்களும் அப்படிப்பட்டவர்களா என்று நீங்கள் எங்களை அப்படி சொல்லுகிறீர்களே என்று நீங்கள் நினைக்கலாம். இல்லை, நான் அதை அப்படி சொல்லவில்லை. நீங்கள் எல்லாரும் நல்லவர்கள்தான், இருந்தாலும் நம்முடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கிறது? அவள் அந்த பெயரை அவள் பெற்றுக்கொண்டால் நமக்கும் ஏதோ ஒரு பெயர் நமக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அவளுடைய செய்கை என்ன? எதிரிகள் அந்த தேவபுத்திர அவர்களை அழிக்க வரும் பொழுது, அவர்களை பிடித்து அழிக்க வரும் பொழுது அவர்களுக்கும் மறைவிடமாக இருந்து பாதுகாக்கிறார். அவரை அழைத்து பாதுகாத்து அவரை அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக வந்து இவ்வளவு பெரிய நற்செய்தி காரியங்களை கட்டளையிட்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நமக்கு செய்கிற காரியம் இதுதான். இன்றைக்கு அவர் உங்கள் நடுவில் வர விரும்புகிறார். நாம் எந்த நிலையிலே இருக்கிறோமோ நம்மை பாதுகாக்கும்படி, நம்முடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படும்படி, இப்பொழுது இருக்கிற கொள்ளை நோய்கள், இன்னும் இருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கப்படும்படி, நமக்கு முன்பாக வருகிற தேவ பிள்ளைகளை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம், எப்படி பாதுகாக்கிறோம், நமக்கு முன்பாக வருகிற ஜீவ வார்த்தைகள், வேத வசனங்கள், தேவ பாடல்கள், எப்படி அதை மனதில் ஏற்றுக்கொள்ளுகிறோம், எப்படி அதன்படி நடக்க பிரயாசப்படுகிறோம் என்பதையெல்லாம் நாம் சற்று சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளையே, செபிக்கு முன்பாக இந்த காரியங்களை மனதில் வைத்து கொண்டு நாம் செயல்படுவோம். இன்றைக்கு நம்மை சோதித்து பார்க்கும்படி, அங்கே எரிகோவை சுற்றி வேவு பார்க்கும்படி என்று சொன்னதை போல, இன்று ஆண்டவர் நம்மை வேவு பார்க்கும்படி தூதர்களை அனுப்புகிறார். தேவ வார்த்தைகள் வருகிறது, நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பாருங்கள். நாம் ஆராய்ந்து பார்ப்போம், தேவனிடத்தில் உள்ள அதிசயங்களை நாம் சுதந்தரிப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் வெற்றி தரப்போகிறார். அவர்கள் செய்தது என்ன? அவளை அழைத்து வந்து பாதுகாத்து வந்தவர்கள் மத்தியிலே சொல்லுகிறார், இங்கே வந்தவர்கள் எங்கே விட்டுவிடு என்று சொன்ன பொழுது, எனக்கு தெரியாது அவர்கள் போய்விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி அவர்களை தப்புவித்தாள். அந்த அழிவிலிருந்து அவர்களை தப்புவித்து அதனால் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுத்தப்பட்டாள். இன்றைக்கும் அதே போல தான் நமக்குள்ளே வருகிற இந்த ஜீவ வார்த்தையின் மூலமாய் நம்மை மாற்ற, அந்த வார்த்தையை விட்டுவிடாதீர்கள்,
அந்த வார்த்தை நம்மை அதை கை கொண்டு எந்த அளவு அந்த புருஷர்களை அவள் பாதுகாக்கிறதுக்கு முயற்சித்தாளோ அதே போல் இந்த விசுவாச வார்த்தைகள், தேவனுடைய வல்லமையான செயல்கள், தேவனுடைய அற்புதங்கள் இவைகளையெல்லாம் நாம் மனதிலே வைத்து அதை உறுதியாய் பற்றி கொண்டு செயல்படுகிறோமோ அந்த அளவு தேவ மகிமையை நீங்கள் காண்பீர்கள். அதை பாதுகாத்து கொள்ளுங்கள், விட்டு விடாதீர்கள். இடிந்து விழும் சத்ரு கோட்டைகள் பாதுகாவலை நமக்கு தருவார். இங்கே ஆகவே அழிக்க வந்த புருஷர்கள் பார்த்து அவள் யாவரையும் அழிக்க விடாதபடி யோசுவா அவளை உயிரோடே காத்தார்கள். இந்நாள் வரையிலும் அவர்கள் அங்கே குடியிருக்கிறார்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், எதையும் மனதில் யோசிக்காதீங்க. தேவ வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள், தேவ வார்த்தைக்கு இடம் கொடுங்கள், அதை பாதுகாத்து கொள்ளுங்கள். வசனம் தீவிரமாய் வந்து நம்மை வழிநடத்தும், அவருடைய அற்புதங்களை நாம் காணலாம். நம்முடைய கோணலான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். தொடர்ந்து நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக. உண்மையாகவே சுவாம் வெரி ஹாப்பி டுடே. பாடலை பார்க்கும், என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்தவரே, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கு ஆராதனை. ஆண்டவரே, நாம் மகிமைப்படுத்தி பாடி கர்த்தருக்கு ஸ்தோத்திர. உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், எனக்கு பதில் நீர் தந்தீரையா. படுத்து உறங்கி விழித்தெழுவேன், நீரே என்னை தாங்குகிறீர். கவலைப்படாதீங்க, கர்த்தர் நம்மோடு செய்வார். அவரை நாம் அவருடைய வார்த்தைகளோடு நிலைத்திருப்போம். அவர் காக்கும் கேடகம். ராகாப் குடும்பத்தை காத்த தேவன், ராகாப் குடும்பத்தை பாதுகாத்த தேவன் நம்மையும் பாதுகாத்து காத்து நடத்துவாராக. ஆண்டவருடைய மகிமையை, நம்முடைய தலையை ஆண்டவர் நிமிர செய்வாராக. எந்த சூழ்நிலையிலே அவள் சில வேளை வேசி 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 என்ற பெயரினாலே மனம் உடைந்து போயிருக்கலாம். அநேக காரியங்கள் செய்தாலும் வேசிதான், ஒரு காரியம் செய்தாலும் வேசிதான். இப்பொழுது அப்படியல்ல. இப்படி நாம் பார்க்கும் பொழுது ஒரு காசு திருடினாலும் திருடன் தான், அதிக பண காசு திருடினாலும் திருடன் தான், ஒரு பொய் சொன்னாலும் பொய் என்றான், நிறைய பொய்களை சொன்னாலும் பொய் என்றான். ஆகவே இங்கே அவள் வேசி என்று பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தில் இருந்தாளா அல்லது பல காரியத்தில் இருந்தாளோ, ஆனால் பெயரோ வேசி. இன்று நமக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது? என்ன, இவன் மோசமானவன், இவள் மோசமானவள். ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றுடனே இவன் முற்றிலுமே கீழ்ப்படியவே கீழ்ப்படியாத ஜென்மம் அப்படின்னுவோம். அப்படி ஒவ்வொரு பெயர்கள் நமக்கு சூட்டப்பட்டிருக்கலாம். ஒரு சின்ன வார்த்தைக்கு அடங்காதவர்களாக இருந்தோன்னே இவங்க அடங்காதவர்கள் என்ற பெயரை நாம் பெற்றிருக்கலாம். ஸோ ஆமென், தேங்க்யூ ஜீஸ். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஓராகார அதீனதாரா பவுஷியாரபா. ஒரு வார்த்தையில் நம்ம விசுவாச குறைவாக நம்ம பேசியிருப்போம், உடனடியாக நம்ம மேலே ஒரு முத்திரை போட்டிருப்பாங்க, இவர் விசுவாசியாதவன், விசுவாசியாதவள். தேவராதனா கஷிதாராமா பகாரா தீரியாலப எல்லா ரிச்சபத்தில் தேவ சமூகத்தில் செபிப்போம். என்னடா இவங்க அப்படி செபிக்கிறாங்க, இப்படி செபிக்கிறாங்க, இவங்க எப்படி என்ற நோக்கமெல்லாம் நமக்கு தேவையில்லை. கர்த்தர் நம்மை எப்படி நடத்துகிறாரோ அவருடைய சித்தத்துக்கு நாம் விட்டு கொடுப்போம். தேவனுடையதில் நாம் செபிக்கும்படி கர்த்தர் கொடுத்த ஆலோசனைகளை மனதில் வைத்தவர்களாக நம்மை காக்கிற தேவன் கேடகம் இயேசு அவர் மத்தியிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் நமக்கு கேடயமாக இருக்கிறவர். அவரிடத்துல நம்மை ஆண்டவரே இடத்துல ஆண்டவரே ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே. ஓ, இப்பொழுது அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நடந்ததோ நிறைய நடந்ததோ எப்படிப்பட்டவளோ அந்த பேர் அவள் பெற்றிருக்கிறாள். இன்றைக்கு நாங்களும் ஏதோ ஒரு சிறிய வார்த்தையினால, ஒரு சிறிய செய்யினால், அது உம்முடைய நாமத்துக்கு மகிமைக்காகவோ அல்லது எதுவோ இவைகளினால் எங்களுடைய பேரெல்லாம் ரிமார்க் ஆகி இருக்கிறது. எங்களுடைய பேரை ஒரு மாதிரி சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் என்ன இதையே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஓ ராபா காத்தேன், அதீதாலா ராபா ஷாகா ராபா, இதையே சொல்லி காயப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. இப்பொழுது நாங்கள் உம்முடைய வார்த்தை வருகிற இந்த வார்த்தையை நாங்கள் பாதுகாத்து அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே, என்னை விடுவியும் என்று உம்முடைய பிள்ளைகள் கேட்குறவர்களை நீர் தொடுவீராக.
என்னையே காயப்படுத்தி கொண்டே இருக்கிறார், என்னை காயப்படுத்துகிறார்கள் காயப்படுத்துகிறார்கள் அதையே சொல்லி 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 காயப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஒரு நாள் தான் நான் அதை செய்தேன், ஆனால் எத்தனையோ தரம் செய்கிறவர்கள் எல்லாம் எத்தனையோ காரியங்களை இதெல்லாம் அவர்கள் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு தெரியப்படாததினாலே அவர்கள் நேர்த்தியானவர்கள் நல்லவர்கள் என்ற பெயரை பெறுகிறார்கள். ஐயோ, என் கண்கள் எல்லாம் அதை கண்டது, இப்படிப்பட்ட காரியத்தை அவர்கள் செய்கிறதை நான் கண்டேன். எவ்வளவோ அநியாயம் செய்தார்கள், எவ்வளவோ அக்கிரமம் செய்தார்கள், எவ்வளவோ அசுத்தமாக இருந்தார்கள், ஆனால் நான் செய்ததோ ஒரே ஒரு காரியம்தான், ஏதோ தெரியாமல் நடந்து விட்டது, ஆனால் எனக்கு இந்த பெயரா என்று வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை நீர் இப்பொழுது தொட்டு அவர்களை திடப்படுத்துவீராக. இன்றைக்கு இந்த வேத வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே கிரியை செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். மே காரா மா சீமா தூர் அதானா கதின் காரா தாரா ரா பௌசா தீ தாரா ரா பா நோ ஸ்டூடெண்ட் பவர் எங்களுக்கு நிலைத்து நிற்க வல்லமை இல்லை ஆண்டவரே. கிருபை தாரும், கிருபை தாரும். சிந்தனையினாலே வீணரானவர்கள், சிந்தனையினாலே வீணரானவை என்று பார்க்கிறோம். சிந்தனைகளை எல்லாம் அகற்றும், வீண் சிந்தனைகளை என் தேவன் நீர் அகற்றும்படி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. சிந்தனையினால் வீணரானவர்கள் உன்னுடைய ஓரி நமக்க தீனா தாலா பகவுந்தானாதிய உன்னுடைய வீணான சிந்தனைகளினாலே நீ இடறிப்போகிறாய், நீ நன்மை பெறாமல் நீ இடறிப்போகிறாய். வீண் சிந்தனைகளை அகற்று. ஆகாத சிந்தனை, ஆகாத சம்பாஷணை, இவை எல்லாவற்றையும் அகற்ற வேண்டும். அம்மே ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். பொழுது கூட நீர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த செபம் வீண் போகக்கூடாது. ஒவ்வொரு மேலும் புதிய ஒரு வல்லமை இறங்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. அக்கினி மதிலாக இறங்கி வருகிற தேவனே, இப்பொழுது உங்களுடைய உள்ளத்திலும் ஆமாம் இந்த வார்த்தைகள் அவர்களை ஆண்டவரே நீ அதன் மூலமாக நீ பேசினதற்காக தொட்டதுக்காக ஸ்தோத்திரம். என்னை இப்படியே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, இப்படியே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் இதை தான் சுட்டி சுட்டி காட்டுறாங்க. நான் என்ன ஒன்றே ஒன்று தான் இது பண்ணிட்டேன், இவ்வளோதான். ஆமே நன்ற உடைந்து போன உள்ளங்களை இப்பொழுது திதப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைப்பதாக ஆண்டவரே. சத்ரு எப்படி எப்படியோ வஞ்சித்து இழுத்து எடுக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்கள் எந்தெந்த தந்திரமான சூழ்ச்சியாக அப்படியே நயவஞ்சகத்தில் இழுத்து கொண்டிருக்கிற சத்ருவை இயேசுவின் நாமத்தில் உடைத்து போடும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த செபம் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும், பயனுள்ளதாக இருக்கட்டும். எல்லோரும் ஒப்பு கொடுத்து செபிப்போம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமே ஆண்டவரே, ஆமே ஆண்டவரே. நாம் செய்ய வேண்டியது என்னவோ இருக்கட்டும், ஒரு காரியம் பெரிய நிறைய காரியமோ செய்திருந்தோமோ, நமக்கு அந்த பெயர் வந்துவிட்டது. அடங்காதவன், அடங்காதவள், எதிர்த்து நிற்கிறவர்கள் என்று பெயர் வந்துவிட்டது. நீ என்ன செய்கிறது? இவர்கள் சரியில்லை, தெரியாது ஒன்று இவர்களுக்கு செய்ய தெரியலை என்ற பெயர் வந்துவிட்டது. இவர்கள் நல்லா செய்ய மாட்டேன்றாங்கன்ற பேர் வந்துவிட்டது. உண்மைதான், ஆனாலும் மனம் உடைந்து போயிருக்கிற சூழ்நிலையிலும் இன்றைக்கு நீ தேவ வாழ்மைய வார்த்தைகளை அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். இவளுக்கு ஒன்றுமே சமைக்க தெரியல, ஒன்றுமே தெரியல. ஏமே ராஜா தே ராஜா கரா நீ தாரா பா உஷா பாரா பாவுடியா மயனாண்டவரே. தேவனே இந்த வேளையில் கூட நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் என் தேவனுடைய மகிமை வெளிப்படும்பட்டு செபிக்கிறோம். வீடையே காக்க தெரியல, வீடு ஒன்றுமே பண்ண தெரியல என்ற எல்லாவற்றையும் நீ காண்கிறவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றியும். ஆமாண்டவரே, தொடர்ந்து இந்த கூடுகை எங்கள் செபத்தை இந்த வெள்ளிக்கிழமை, இந்த நான்காவது வெள்ளிக்கிழமை செபத்தில் தேவனுடைய அசைவாடுதல் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, ஒரு நபரையாகலும் நீர் இன்றைக்கு தொடாமல் இருப்பீரா? பலரோடு பேசி கொண்டிருக்கிறேன். உம்முடைய வல்லமை விளங்குறதற்காக ஸ்தோத்திரம். அந்த தேசம் அந்த அழித்த பொழுது அந்த ராக குடும்பத்தை பாதுகாத்தீர். அவர்கள் இந்நாள் வரையிலும் ஜீவிக்கிறார்கள். இப்பொழுதே மனம் உடைந்து உம்முடைய வார்த்தையை பாதுகாத்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவரே நீடிய நீடிய நாட்களாய் ஜீவிக்கிறதற்கு ஜீவ வார்த்தை புறப்பட்டு வருகிறது ஆண்டவரே. அதற்கேற்ற பாடலை கொடுத்தீர் ஆண்டவரே, நன்றி. என்னை காக்கும் கேடகமே தலையை நிமீற செய்பவரே. பாருங்க, சொல்லுங்க, ஆண்டவரை மயப்படுத்தி ஆண்டவர் நம்மை காக்கும் கேடகம் அனுப்பியிருக்கிறார். பாடலை கொடுத்திருக்கிறார். நம்மை அந்த தேவையிலிருந்து, இந்த அழிவிலிருந்து, கொள்ளை நோயிலிருந்து, பலவிதமான வாதையின் பிடியிலிருந்து நம்மை தப்புவிக்க வள்ளுகிறவர், தலையை நிமிர செய்கிறவர். இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கு ஆராதனை. தீர்மானம் எடுப்போமா? என்றும் அவர்கள் அந்த தேசத்திலே வாழ்வார்கள். யாரும் அதே போல என்றுமக்கு ஆராதனை. என்னை காக்கும் கேடகமே
தலையை நிமீர செய்பவரே இன்று உமக்கு ஆராதனை என்றும் உமக்கு ஆராதனை என்னை காக்கும் கேடகமே தலையை நிமீர செய்பவரே ஆமென் ஆண்டவரே பக்தன் சொல்லும் பொழுது உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன் எனக்கு பதில் நீ தந்தீரையா படுத்து உறங்கி விழித்தெழுவேன் நீரே என்னை தாங்குகிறேன் ஆண்டவர் நம்மை தாங்குகிறார் உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன் எனக்கு பதில் நீ தந்தீரையா உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன் எனக்கு பதில் நீ தந்தீரையா படுத்து உறங்கி விழித்தெழுவேன் நீரே என்னை தாங்குகிறேன் படுத்து உறங்கி விழித்தெழுவேன் நீரே என்னை தாங்குகிறேன் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தாம் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தாம் என்னை காக்கும் கேடகமே தலை நிமீர செய்பவரே என்னை காக்கும் கேடகமே தலை நிமீர செய்பவரே சூழ்ந்து எதிர்க்கும் பகைவருக்கு அஞ்ச மாட்டேன் அஞ்ச மாட்டேன் விடுதலை தரும் தெய்வம் நீரே வெற்றி பாதையில் நடத்துகிறேன் கவலைப்படாதீங்க வெற்றி பாதையிலே ஆண்டவர் நடத்துகிறார் சூழ்ந்து எதிர்க்கும் பகைவருக்கு அஞ்ச மாட்டேன் அஞ்சவே மாட்டேன் ஆண்டவரே சூழ்ந்து எதிர்க்கும் பகைவருக்கு அஞ்ச மாட்டேன் அஞ்சவே மாட்டேன் விடுதலை தரும் தெய்வம் நீரே வெற்றி பாதையில் நடத்துகிறேன் நன்றி ஆண்டவரே ஆமே விடுதலை தரும் தெய்வம் நீரே வெற்றி பாதையில் நடத்துகிறேன் ஆராதனை அப்பா அப்பா
சுகமாய் வாழ செய்கின்றே ஆராதனை ஆராதனை அப்பா உங்களுக்கு தா ஆராதனை அதிசயங்களை செய்ய போகிறார். ஆமீன். இந்த பாடலை மனதிலே நினைத்தவர்களாக ஆண்டவர் அது மாதிரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சூழ்ந்து நிற்கும் எல்லா பகைவர்களுக்கும் நம்மை காக்கும் கேடகம் அவர் நம்மோடு இருந்து காரியங்களை வாக்கி பண்ணுகிறார். ஜெபிப்போம். எல்லாரும் ஆலையில் உயாம். கர்த்தாவே எமக்கு ஸ்தோத்திரம். கூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். ஆவியானவருடைய விருப்பம் எதுவோ அப்படி நடக்கட்டும். ராகா மேசியின் குடும்பத்தினரை முழுவதும் காத்து நடத்தி அந்த தேசத்தை அழிக்க வரும் பொழுது அவர்களை அழிக்க விடாதபடி காத்த தெய்வம் எங்கள் தெய்வம். என் தெய்வம் இயேசு என்னோடு பேசும். எங்களோடு பேசும் ஆண்டவரே. இந்த நேரம் எங்களோடு பேசும் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. என் தேவனே, இதில் கிரியை செய்கிற எல்லா சத்ருவும் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தி போடும்படி செபிக்கிறோம். எண்ணங்கள் சிறையாக்கி இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தி விசுவாசத்தில் வளர கிருபை செய்யும்படி செபிக்கிறோம் ஆண்டவர். இப்பொழுது ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்கள் மேல் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே உம்மை ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தைகள் கேட்ட பாடல்கள் இது எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ரத்தம் சேம் ரத்த கோட்டைக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லோரும் கத்திரை ஸ்தோத்திர பலிகளை இட்டு செபிப்போம் ஒவ்வொரு நேரம். ஓ எப்பா அப்பா பாரா தீன சோந்தாரா தோர கபோ தஸ்மி தரமி துராஸ்மி கோஸ் வர்தான் காரியோ தானம் அவசியாலவா. இவர்கள் அப்படி நடத்துகிறார்கள், இவர்கள் இப்படி நடத்துகிறார்கள், அது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இவர் என்ன இப்படி போயிட்டுருக்கிறார். ஸோ எதை எதை யோசிக்கணுமோ யோசிப்போம். தேவையில்லாதவைகளை அகற்றுவோம். சிந்தனைகளினாலே வீணர் ஆறகாதபடி நாம் கர்த்தருடைய மகிமை ருசிப்போம். இப்பொழுது எல்லாரும் அது ஆண்டவர் இப்படி தான் ஒவ்வொருவரையும் நடத்துகிற விதங்கள் நம்முடைய கரங்களிலே ஐந்து விரல்கள் ஐந்து விதமாகத்தானே இருக்கிறது. ஸோ இண்டெக்ஸ் ஃபிங்கர் அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர். இதே போல் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாய் நடத்தலாம். இவைகளினாலே இதை சில வேளை பரியாசம் பண்ணுகிறவர்களும் இருப்பார்கள், இதை ஏற்றுக்கொள்கிறவர்களும் இருப்பார்கள். அதல்ல தேவன் மகிமைப்படுகிறாரா இன்றைக்கு நம்முடைய ஜபத்தில், அதுதான் நமக்கு தேவை. ஓ கனி தனா ம ரசம் அகந்தன தீதலா ரபா கபுதரி மிஸ்ரபா. எல்லாரும் விடுதலையோட சோம் பண்ணுங்க. நேரம் வாய்களை திறந்து கர்த்தரை மயப்படுத்துங்க. ஆமே நாளே லூயா. தேவனையே மிஸ்தோத்தரிக்கிறோம். ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. அற்புத தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் எங்களுடைய இந்த மாதத்தின் கடைசி உபவாச சிவத்தை ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யும். கேட்குற உள்ளங்களில் ஒவ்வொன்றும் நிரப்பப்படட்டும். லார்ட் ஃபில் ஃபார் எவ்ரி திங் ஆஃப் யுவர் லவ். அன்பினாலே நிரப்பும் ஆண்டவரே. ஐஸ்வர்யத்தினாலே நிரப்பும் ஆண்டவரே. ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தினாலே நிரப்பும். உலக ஐஸ்வர்யத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே. இப்பொழுது உண்மை நோக்கி பார்க்குறோம் ஆண்டவரே. ஆமேன் ஆண்டவரே. நிரப்புங்கப்பா நிரப்புங்க. உங்களுடைய வல்லமை எங்கள் மத்தியில் அனுப்பி எங்களுக்கு எல்லாவற்றையும் விஷயமாக ஆண்டவரே பங்கிட்டு கொடுக்குறேன். தேசத்தில் வாழ்ந்து சுகித்து இருக்கும்படி ராகாபுக்கு இடம் கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மேல் ஒவ்வொருவர் மேலும் தேவ மகிமை இறங்குவதாக. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு என்று பாதுகாப்பை வைத்திருக்கிறீர்.
நமக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்த அதிசயங்கள் அதிசயங்கள் ஏராளம் ஏராளம், விவரிக்க முடியாதையா. உமை நம்பி உண்டன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோம். ஆமே, இந்த உமை நம்பி இருக்கிற பிள்ளைகள் மேலே தேவ பிரசன்ன ஊற்றட்டும். நாங்கள் இனி வேறு எங்கே போக முடியும்? உமைத்தான் ஆண்டவராக இயேசுவைத்தான் நம்பி வந்தோம். எத்தனையோ காலங்கள் எதையதையோ நம்பி தேடினோம். தேடி போகாத காலங்கள் இல்லை, தேடி போகாத இடங்கள் இல்லை, தேடி போகாத வருடம் இல்லை, தேடி போகாத நாட்கள் கூட இல்லை. எங்களை முற்றிலுமாக நாங்கள் அர்ப்பணித்தோம். ஆனாலும் என்ன செய்கிறது, இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் வந்து நிற்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தனை நோக்கி பார்க்கும்படி செபிக்கிறோம். நீ ராமாண்டவரே, அம்மைய கீழாகாமல் நீ மேலாவாய், ஆமையன் கீழாகாமல் நீ மேலாவாய், உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன் சொன்ன வேத வசனம் உம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறதற்காக, எங்கள் ராஜாதி ராஜாவின் மகிமை வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். செபிப்போமா, செபிப்போமா. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நோக்கி செபித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டவரே, இந்த உபவாச செபத்தின் பிரசன்னம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இறங்கி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மேன் ஆண்டவரே, மகிமை நிறை மகா பூரணமே, மகா பரிசுத்த சலமே, இப்பொழுதும் ஒவ்வொருடைய கூடாரங்களை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, நீர் தங்குகிற இடமாக ஆண்டவர், நீர் வாசம் பண்ணுகிற இடமாக ஆண்டவரே, அந்த இடை பரிசுத்தப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, எங்களுடைய கரைபடிந்த வாழ்க்கையிலிருந்து என் தேவன் எங்களை நீர் மாற்றும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். யார் யாருடைய வாழ்க்கையிலே கரைபடிந்திருக்கிற உள்ளங்கள், தேங்க்யூ லார்ட், கரைபடிந்திருக்கிற உள்ளங்கள், தவறான எண்ணங்களை கொண்டிருக்கிற உள்ளங்கள், வியாதியின் கோரத்தினாலே மனம் உடைந்து போயிருக்கிற எண்ணங்கள், ஓ மறுதளித்து போக வேண்டும் என்று இந்த ஆண்டவன் எனக்கு ஒன்று செயலும் மறுதளித்து போக வேண்டும் என்று எதிர்பார்க்கிற எண்ணங்கள், இப்பொழுது எண்ணங்களை சிறையாக்கி பிடித்து வைத்திருக்கிற இவைகளை காண்கிறோம் ஆண்டவரே. எனக்கு என்ன நடந்தது, உனக்கு என்ன கிடைச்சிது, நீ போகிறேன் அந்த வார்த்தை உள்ளத்திலே எண்ணத்திலே அது எண்ணிக்கொண்டே இருக்க செய்து வாழ்க்கையை நாசப்படுத்தி கொண்டிருக்கிற, விசுவாசத்தில் முன்னேற விடாதபடி அந்த எண்ணங்களை வைத்து சத்ரு அலக்கழிக்கிறதிலிருந்து இயேசுவின் நாமத்தில் விட்டுவிக்கப்பட்டு மட்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏழையில் ஆனந்தம் ஓ என்னுள்ளத்தில் வந்ததம்மா, அம்மையே ஆண்டவர், ஒரு ஆனந்தத்தை நீர் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உள்ளம் உள்ளம் நிறைந்து மகள உள்ளம் தேவ பிரசன்னத்தினாலும் தேவ அன்பினாலும் தேவ இசைவினாலும் தேவ ஆசீர்வாதங்களினாலும் நிறைந்து மகள கர்த்தர் கிருபை செய்யும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நீர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மெய் ஸ்தோத்திரம். உள்ளத்தை ஆண்டவரே நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம், உள்ளத்தை உமக்கு கொடுக்கிறோம். இனி நாங்கள் வாழ்வது எல்லாம் உமக்காக, என் உள்ளமும் உடலும் ஐயா உமக்காகத்தானே ஐயா, எங்கள் உள்ளமும் உடலும் உமக்காகத்தானே ஐயா. நீ பாடுகிறாய், நினைக்கிறாய், எதிர்பார்க்கிறாய், உண்மைதான். அந்த உண்மையான உள்ளமும் உடலும் உண்மையாக எனக்கு கொடுக்கிறாயா என்பதை ஆராய்ந்து பார். ஓ ரவரகரதி வர, ரெண்டு வீல் இருக்கின்றார், அது ஒன்று ஓடி ஓடி ஜஸ்ட், ஆனாலும் இன்னொரு வீல் ஓடவே இல்லையே. எப்படியோ அந்த குதிரை வண்டி இழுத்து போகிறதை பார்க்கிறோம். தேங்க்யூ மாஸ்டர். ஆண்டவரே, நீர் இந்த காட்சியை நீ கொடுக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆண்டவரே குதிரை ஓடுகிற ஆண்டவரே ராட்டை நாங்கள் பார்க்கிறோம், ஆனால் ஆண்டவரே இரண்டு வீல் காண்கிறது, ஆனால் ஒரு வீல் ஓடுகிறது அப்படியே நின்று விடுகிறது, இன்னொரு வீலும் நல்லா சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது அவ்வப்போது நிற்கிறது. ஆனாலும் ஆண்டவரே அந்த ஓரே நா தீஷாக்காரா நாலாபா அந்த வீல்கள் அப்படி சுழன்றும் சுழலாமலும் இருக்கிறது, ஆனால் சுழறுகிறது சுழலாமலும் இருந்தாலும் அந்த குதிரையானது ஆண்டவரே அந்த த்ராட்டை ஓட்டிக்கொண்டே போகிறது, அதை இழுத்து கொண்டு போகிறதை போல அந்த காட்சியை நீர் இப்பொழுது எங்களுக்கு காண்பிக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காட்சியின் அர்த்தம் என்ன ஆண்டவரே, இந்த காட்சியின் அர்த்தம் என்ன எங்களுக்கு நீர் இப்பொழுது போதிப்பீராக ஆண்டவரே. அந்த குதிரை வண்டி ஆண்டவரே ட்ராட் என்று சொல்லும்பொழுது அந்த வண்டி ஆண்டவரே அது போகும், அந்த குதிரை இழுத்து செல்லுகிறது, ஆனால் வீல் சுத்துகிறது, ஆனால் நின்று விடுகிறது, சுத்தாமல் இருக்கிறது, அது சரியாக அது இயங்கவில்லை, வீல் இயங்காத காட்சியாக இருக்கிறது, ஆனாலும் வண்டி நகர்ந்து போய்கொண்டே இருக்கிறது, அந்த குதிரை வண்டியை இழுத்து போய்கொண்டே இருக்கிறது. நன்றி இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம், இந்த காட்சிகளுக்காய் ஸ்தோத்திரம். அப்படியானால் இது என்ன ஆண்டவரே, ஆண்டவரே இது என்ன ஆண்டவரே, நாங்கள் வாகனம் ஆண்டவரே அந்த குதிரை வண்டிக்கு, அந்த வண்டிக்கு வேண்டிய இரண்டு வீலும் சரியாய் ஓடினால் அந்த இதற்கு அவ்வளோ பலு இல்லாமல் இருந்திருக்குமே அந்த குதிரைக்கு, ஆனால் அது சுழலாமல் இருக்கிறதுனாலே அதுக்கு அதிக பலு கொண்டு
அது இழுத்து செல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அந்த குதிரை அதை விட்டுவிடவில்லை. அந்த எஜமான் அதை பூட்டிவிட்டு அந்த இதோடு அந்த வண்டியை இழுத்து சென்று கொண்டே இருக்கிறது. வீல் சுழலுகிறதோ இல்லையோ, வண்டி போய்கொண்டிருக்கிறது. கோடி ஸ்தோத்திர நன்றி இந்த காட்சிக்காய் ஸ்தோத்திர. அப்படியானால் இதனுடைய விளக்கங்கள் என்ன? இது விளக்கங்கள் என்ன? ஆண்டவரே, ஒரு பகுதியில் ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சபை விசுவாசிகள் ஊழியங்கள் ஒவ்வொன்றும் சரி, குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைகள் ஒவ்வொன்றும், நானோ என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்ற வேத வசனத்தின்படி குடும்பமாக இணைந்து ஓட முடியாவிட்டாலும், ஏதாவது ஒரு வீலு சுத்தாமல் இருந்திருந்தாலும், ஆண்டவரே அந்த குதிரை இழுத்து செல்லுகிறதே உமக்கு ஸ்தோத்திரம். அது போக வேண்டிய லக்குக்கு அது போய்கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அதே போல் அதனுடைய அர்த்தம் என்ன ஆண்டவரே? சில வேளை குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் அவர்களுக்குள்ளே ஒவ்வொரு காரியங்கள் இருந்தாலும், அந்த பிள்ளைகள் ஆண்டவரே கணவன் தன்னுடைய கடமைகளை செய்ய வேண்டும் என்ற கடமையோடு அந்த குடும்பத்தை இழுத்து செல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஒவ்வொன்றும் ஒத்துழைப்பில்லாமல் அந்த வீல் சுழலாமல் சுழறுகிறது, சுழலாமல் இருக்கிறது. ஒரு பகுதியில் சுழலும், இன்னொரு பகுதியில் சுழலவில்லை. இதனுடைய ரகசியம் என்ன? குடும்பத்தில் ஒத்துழைப்பில்லை, ஒருவருக்கொருவர் ஐக்கியம் இல்லை, ஒருமனம் இல்லை. இணைந்து செல்லாமல் நீ போகிற வழி நான் போகிறேன், நான் போகிற வழி நீ போ, அப்போதான் மாறி மாறி ஒருவருக்குள்ளே சொல்லிக்கொண்டு செயல்படுகிற ஒரு அனுபவம் என்பதை நீர் வெளிப்படுத்துறதுக்காக சோத்திரம். அங்கே ஒருமனம் இல்லை, அந்த இணைந்து செயல்படுகிற அனுபவம் இல்லை. ஆமையன் ஆண்டவரே நன்றி. கணவன் சொல்லுகிற வார்த்தைக்கு இணைந்து மனைவி செயல்படுகிறது இல்லை, பிள்ளைகள் செயல்படவில்லை. அதே போல் பிள்ளைகள் சொல்லுகிற ஒரு ஒரு காரியம், மனைவி சொல்லுகிற காரியத்துக்கு அப்படி ஒருவருக்கொரு சொல்லுகிற காரியத்தில் ஒருவர் இணைந்து ஒத்து போயிருந்தால் பலு குறைந்திருக்கும், மகிமை அதிகமாக, வெற்றி அதிக பாரம் அந்த தந்தைக்கோ குடும்ப தலைவருக்கோ வந்திருக்காது. ஒருவர் இணைந்து செயல்படாத விதத்தினாலே தான் அதிக பாரமாக இருக்க வேண்டியது இருக்கிறது என்பதை நீ வெளிப்படுத்தி காட்டுகிறீர். ஆமேன். அப்படி எந்தெந்த குடும்பங்களில் ஆண்டவரே இருக்கிறதோ, ஆண்டவரே நீர் இப்பொழுது அந்த குடும்பத்தில் தேவ பிரசன்னம் ஊற்றப்படட்டும். முழு குடும்பமும் ஆண்டவரே இப்பொழுது குடும்ப தலைவர்கள் வாகனத்தை அந்த குதிரை வண்டியை ஓட்டுகிறது போல், குதிரை ஓட்டுகிறது போல் அது ஓட்ட ஆரம்பித்தால் முழு அந்த வீல் என்று சொல்கிறது போல் முழு பிள்ளைகளும் எல்லாரும் மனைவியும் இணைந்து செயல்பட்டால் லகுவாக ஓடும், எந்த களைப்பும் இல்லாமல் இருக்கும், நல்ல பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை பார்க்கிறோமே. ஆமாண்டவர், அதே போல தான் சபையும் ஊழியரும் விசுவாசிகளும் இணைந்து ஆண்டவரே ஒரு திட்டங்களை செயல்படும் பொழுது ஊழியர் போடுகிற திட்டம் ஒன்றாக இருக்கும், அதற்கு விசுவாச மக்களும் இணைந்து அந்த வீல் அப்படி சுற்றினால் எளிதிலே போதகரதை நடத்தி செல்வார். திட்டங்கள் எந்த காரியங்களாக இருந்தாலும் ஆமாண்டவரே, அதே போல தான் அரசும் கூட அப்படி தான். தேங்க்யூ, இந்த நாளில் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். அரசு போடுகிற திட்டமாக இருந்தாலும் அமைச்சர்கள் போடுகிற இதற்கு மற்றவர் அமைச்சர்களும் மற்ற மக்கள் ஒவ்வொருவரும் இணைந்து செயல்படும் பொழுது அது லகுவாக ஓடும். இல்லாவிட்டில் இருந்தால் அது கொஞ்சம் இழுத்து இழுத்து போகுது. ஆனாலும் கர்த்தர் அதில் வெற்றியை தந்திருக்கிறீர். அந்த காட்சியை காணுகிறோம். அந்த குதிரையானது அந்த வண்டியை ஆண்டவரை இழுத்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறது. அதுக்கு இருந்த பலத்தில் இழுத்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறதை நீ காட்டுகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆம், இதுதான் இன்றைக்கு நீர் செய்த காரியம். உமக்கு கோடி நன்றி தெரிவிக்கிறோம். உன்னுடைய பிள்ளைகள் எடுத்த தீர்மானத்தில் நீ விட்டு விடாதபடி நீ தொடர்ந்து ஓட்டிக்கொண்டே இரு. வீல் சுத்தினாலும் சுத்தாவிட்டாலும் பிள்ளைகள், குடும்பங்கள், உறவினர்கள், மற்ற உன்னோடு பணிபுரிகிறவர்கள் உதவி செய்யாவிட்டாலும், ஒத்துழைப்பு தராவிட்டாலும், நீ போக வேண்டிய இலக்கு என்னவோ, உன் மேலே அந்த வண்டியை ஏற்றி விட்டாங்கன்னா உன்னுடைய தீர்மானம் என்ன எதுவோ அதை செய்ய நிறைவேற்றி என்று எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக சோத்திரம். அப்படியாக ஆண்டவரே உம்முடைய கிருபை தாங்கும் ஆண்டவரே, உம்முடைய பலன் தாங்கும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அப்படியாக சுமந்து செல்லட்டும். உமக்கு செல்ல ஆண்டவரே, உமக்கு முன்பாக நிற்க கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்படியே குடும்பத்தில் எல்லோரும் இணைந்து செயல்பட கிருபை செய்யும். ஆனாலும் கூட வெற்றி வந்திருக்கிறீர். அவர்கள் போன லக்கிலே ஆண்டவரே குதிரை போய்கொண்டே தான் இருக்கிறது, ஆனால் அதிக பாரத்தோடு இழுக்கிற காட்சியை பார்க்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, லகுவாக்குங்க, லகுவாக்குங்க, இணைந்து செயல்படுகிற ஒரு அனுபவத்தை கொடுங்க. ஒருவர் மாத்திரம் சுமந்தால் முடியாது ஆண்டவரே, இருவர் சுமந்தால் முடியாது, எல்லோரும் சேர்ந்து சுமந்தால்தான் முடியும் என்பதை இந்த நாளிலே புரிய வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். திட்டங்கள் தருகிறது நீர் தான், செயல்படுத்தி மகிழ்கிறது நீர் தான். மகளுடைய திருமண காரியத்தை குறித்து பேச வைக்கிறீர் ஆண்டவரே. ஆனாலும் அதற்கு மகளும் அதற்கு ஏற்றார்படி இணைந்து தந்தையும் தாயும் குடும்பத்தினர் இணைந்து செயல்படும் பொழுது தான் நடக்கும். நீ போகிற வழி நான் போகிற வழி என்று சொல்லி திரும்பினால் ஒன்று வெற்றி காண முடியாது.
தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். இந்த வார்த்தைகளினாலும் இந்த காட்சிகளினாலும் நீர் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். ஆகவே ஆனாலும் ஒரு வெற்றி எங்களை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. அந்த குதிரையானது அந்த வாகனத்தை இழுத்து சென்று கொண்டே இருக்கிறது, அது நிறுத்தவே இல்லை, நிறுத்தவே இல்லை. நன்றி. அதே போல் ஆண்டவரே, விசுவாச வீரர்களாக விசுவாசத்திலே நிலைத்து நின்று வேதனையானாலும் சஞ்சலமானாலும் உபத்திரவமானாலும் அவைகளை பாராதபடி தொடர்ந்து இழுத்து சென்று தேவ மகிமையை காண உதவி செய்வீராக. அப்படின்னு வைத்திருக்கிறதற்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபையை கொடும். ரட்சிக்கப்பட்டார்கள், ரட்சிக்கப்படவில்லை, ரட்சிக்கப்பட்டவருடைய ஒத்துழைப்பும் இல்லை, ரட்சிக்கப்படாதவருடைய ஒத்துழைப்பும் இல்லை. ஆனாலும் திட்டங்கள் நிறைவேற வேண்டும், குடும்பம் நடத்த வேண்டும், படிப்பில் வெற்றி காண வேண்டும், திருமண காரியங்கள் நடக்க வேண்டும், பிள்ளை பாக்கியங்கள் உண்டாக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, தடைப்பட்டு கிடக்கிற திருமணங்கள் நடக்கப்பட வேண்டும், பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இணைக்கப்பட வேண்டும். ஆமாம் ஆண்டவரே, ஓ முடங்கி கிடக்கிற தொழில்கள் வளர்ச்சியடைய வேண்டும், வியாபாரங்கள் முடங்கி கிடக்கிற வேலிருந்து வளர்ச்சி பெற வேண்டும். ஒவ்வொன்றுக்கு எதிராக இருக்கிற சத்ரு கோட்டைகள் இயேசு நாமத்தில் உடைக்கப்பட வேண்டும். தேவ நாமமைப்பட தேவ கிருபை ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் இந்த செபத்தின் மகிமையை நாங்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரிக்க கிருபை செய்கிறதற்காக சோத்திரம். காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன் என்று பக்தன் சொன்னது போல், ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, நன்றி. அந்த குதிரையானது எதுவோ ஒன்று, ஆனால் இப்பொழுது அது நடந்து போனதுனாலே அதை பார்க்க அந்த வீல் சுற்றாமல் இருந்திருந்தாலும் அது கடந்து போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் இப்பொழுதோ அந்த குதிரை அதை யோசிக்கிறதில்லை, அது கடந்து போய்கொண்டிருக்கிறது, அது லகுவாக இருக்கிறது, அது லகுவாக நடந்து செல்லுகிறது. ஆமே, நன்றி. அந்த காட்சியைப் போல நாங்கள் விசுவாசத்தில் இருந்து உறுதியாக இருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணியை நாங்கள் தொடர்ந்து செய்ய, கடமைகளை தொடர்ந்து செய்ய ஓடிக்கொண்டே இருக்க கிருபை தாரும் ஆண்டவரே. முடிவில் ஆண்டவரே, அதெல்லாம் ஒரு இவ்வளவுதான் ஈஸி, எல்லாம் சுமக்கிறதுக்கு. அது லகுவாக அந்த குதிரையானது அதை வண்டியை இழுத்து செல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு பெரிய கடினம் இல்லாததை போல காண்கிறது. ஆண்மாண்டவரே, இதே அனுபவத்தை நீர் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நீர் தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் இந்த இலைகளின் செபத்தை நீர் கேட்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியில் இருக்கிற பிள்ளைகளை வியாதியிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களை நீர் விடுவிக்கப்படும்படி செபிக்கிறோம். என்னென்ன வியாதியினாலே சிக்கி தவித்திருக்கிறார்களோ ஆண்டவரே, சுகர், கேன்சர் ஆண்டவரே, மிசோத்திர ஃபெராலிக்ஸ், ஓ வாத நோய் ஆண்டவரே, கை கால் விழுகிறதிலிருந்து ஆண்டவரே, குடல் நோயிலிருந்து இயேசுவை நாமத்தில் விடுதலை கொடுங்க ஆண்டவரே. ஈரல் கல்லீரல் இதில் நோயிலிருந்து விடுதலை கொடுங்க இயேசுவை நாமத்தில். உம்முடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. மை ஸ்தோத்தரிக்கிறோம் ரத்தம் ஜெயம் ஆண்டவரே. ஆண்டவரே, நுரையீரல் வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் கேட்குறோம் ஆண்டவரே. அந்த அப்பா இயேசுவை நாமத்தில் அந்த மூல வியாதி, அந்த சாவ நிறைந்த கிரிகள் இயேசுவை நாமத்திலே தொட்டு நீர் சுகப்படுத்துவீராக. உள்ள வியாதியிலிருந்து ஆண்டவரே, ஆண்டவரே, மிஸ்வோத்திர கிட்னி வியாதியில் தேவ வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மிஸ்வோத்திர அந்த டயலிஸ் டயலிஸ்ன்னு சொல்லி சொல்லியே பணம் போயிட்டே இருக்கு, நீ என்ன பண்ணுறது? இதோட இருக்கிறத விட அவங்க எதுக்கு இருந்து என்ன பிரயோஜனம்? நாளுக்கு நாள் சம்பாதிச்சு கொடுக்குற ஆள், சம்பாதிச்சு கொடுத்து சாப்பாடு போட வேண்டிய ஆள், இருக்கிறதெல்லாம் கரையை வச்சுட்டு இருக்கிறாங்களே, எல்லாம் கரைஞ்சி போகுதே, எல்லாம் கரைஞ்சி போகுது. டயலிஸ் டயலிஸ்ன்னு நான் போட்டு கரைஞ்சி போகுதே, எதுக்கு இப்படி இருந்து என்ன ஒரு வாழ்க்கைன்னு நினைக்கிற இடத்துல தேவ வல்லமை இறங்கி அந்த கிட்னியில் தேவ மகிமை இறங்குறதற்காக சோத்திரம். பேதுருவன் மாமியின் அருகில் வந்த இயேசு இப்பொழுது நீர் அங்கே வந்து இறங்கி அந்த கிட்னியில் ஆண்டவரே அது ஃபங்க்ஷன் ஆகும்படி, இனி அந்த டயலிஸ் இல்லாதபடி, நேங்கூ ஜீஸ் அந்த டயலிஸ் என்ற சொல்லுக்கு இடம் இல்லாதபடி, உம்முடைய அற்புதம் நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் அங்கே பட்டு உம்முடைய வல்லமை அங்கே பாய்விடுறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா கிட்னியில் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை நீ சுகப்படுத்துறதற்காக ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறோம். ஆமேன் ஆண்டவரே. உனக்குள்ளே விசுவாசம் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறேன். ஆமாம் ஆண்டவரே, இந்த கிட்னியில் எனக்கு பிரச்சனை இருக்குன்றவங்கள, கல் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்குள்ளே இப்பொழுது ஒரு விசுவாசம் வர வேண்டும் என்று நீ சொல்லுகிறீர். அப்படியாக அவர்களுக்குள்ளே அந்த விசுவாசம் வரட்டும் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே மை ஸ்தோத்திரம். அடிக்கடி என்ன மாறு வலிக்குது, பயமாக இருக்குது, என்னன்னே தெரில, கேஸ்ன்னு சொல்கிறாங்க, இதுன்றாங்க, இப்படி இப்படி என்னை போட்டு பயப்படுத்திட்டுருக்கு. அதனால் அப்போது இந்த சில நேரங்களில் வேர்வையும் வருது. அப்போ இப்படியாக இருக்குமோ அப்படியாக இருக்குமோன்னு ஒரு பயத்தை கொண்டு வருகிற சத்ரு உள்ளே இருந்துட்டு, பயத்தை கொண்டு வருகிற செத்த ஆவி. ஆமாண்டவரே,
ஓ அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கு. ஓ ஹார்ட்டுனால் இப்படி வேர்வையெல்லாம் வரும், இப்படியெல்லாம் வரும் அப்படின்னு எல்லாம் சிந்தனை வச்சு அப்படியே பல விதமாக குழப்பத்தை கொண்டு வந்து மனசை வேதனைப்படுத்தி முன்னேற விடாதபடி செயல்படுகிற அந்த செத்த கிரியைகளின் ஆவிகள், செத்த கிரியைகளின் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே அவைகளிலிருந்து எடுத்து போடுவீராக. அவர்களை ஃப்ரெஷ்னஸ், அவர் ஃப்ரீ மைண்டை மாற்றுங்க. அம்மாண்டவரை செய்யும் கொடுக்குற தேவனுக்கு சோத்திரம். அந்த இருதயத்தில் போராடி அந்த சத்ருவிலிருந்து கிரீசி அந்த சத்ருவில் பிடியிலிருந்து இயேசுவின் நாமத்தில் விடுவித்ததுக்காக நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ நாளாக நான் ஜெபித்தேன், ஜெபம் பண்ணி பார்க்குறேன், ஜெபத்தை அவர் கேட்குறதாகவே இல்லை. என்ன எதுக்கு நம்ம ஜெபம் பண்ணி பிரயோஜனமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிற மனசு ஆண்டவரை குழப்பி கொண்டிருக்கிற இருதயங்களை கர்த்தர் இப்பொழுது அவர்களை நீ திடப்படுத்துங்க ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தொடர்ந்து செபிப்போம். தேவன் நம்மோடு பேசுவாராக, தொடர்ந்து தேவன் நம்மோடு பேசுவாராக. ஆமேன். அந்த குதிரை வாகனம், குதிரை ஆமேன் கண்ட காட்சியின்படி அது பாட்டிக்கு இழுத்துட்டு போயிட்டே தான் இருக்குங்க. தேவ பிள்ளையே ஆமேன். நன்றி ஆண்டவரே. எல்லாமே தானாக சுழறுகிறது, சுழலாமல் இருக்கிறது, ஆனாலும் அது போகிறது. நிச்சயமாகவே உன்னுடைய விசுவாச ஓட்டம் ஓடி முடிக்கவும், கர்த்தருடைய மகிமை கூட இருக்கவும். கர்த்தர் உன்னை பாதுகாப்பார், நடத்துவார். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய ஆண்டவர், அழைத்த ஆண்டவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. நம்முடைய இலக்கை நிறைவேற்ற எனக்கு எதற்காக நியமித்தார்களோ, பூட்டப்பட்டு விட்டுருக்க அதை நிறைவேற்றுவேன் என்ற உணர்வோடு செயல்பட கிருபை தரும்படி செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய மகிமை இருக்கட்டும். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கூட நிற்கிற ஆண்டவரே, இப்பொழுது கூட ஆமா ஆண்டவரே, நீர் இந்த என்னை நீ திட்டமிட்டிருக்கிறீர், எங்களை குறித்து வைத்திருக்கிற இந்த செபத்தில் எவைகளுக்கு நீங்கள் வெற்றி தர வேண்டும் என்று வைத்திருக்கிறீர்களோ அதை எங்களுக்கு இப்பொழுது தரும்படி செபிக்கிறோம். எதை சொல்லி செபித்து அதிலே நான் மகிமையை வெளிப்படுத்துவேன் என்று புகழ்த்த தேவனுக்கு நன்றி. அடியன் உமக்காக காத்திருக்கிறோம். எல்லோரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி செபிப்போம், தேவனோடு பேசுவோம். ஆலேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். அண்டு ஒரே ஒரே வாயிலிருந்து ஒரே எச்சம், வாயுவில் எச்சம் வந்துக்கினே இருக்குது எனக்கு. இதனால் குடும்பம் பிரிஞ்சிருமோ என்ன ஒன்று தெரியல, அந்த எச்சம் உரியினே இருக்குது. வாயிலிருந்து எச்சம் வந்துக்கிட்டே இருக்குது. அதுவே எனக்கு ஒரு அருவறுப்பாகவே இருக்குது சில இடங்களில் பார்க்கும் பொழுது. ஆகவே இந்த இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். இது ஒரு பெரிய வியாதியான்னு சொல்ல முடியல, ஆனால் என் பார்வையில் இது ஒரு பெரிய வியாதியாக தான் இருக்குது. எச்சம் வந்துக்கினே இருக்குது, அது ஒன்று நிற்கவே மாட்டேன்னுது. அதை இயேசுவை நாமத்தில், பேதுருவின் மாமியின் அருகில் வந்த இயேசு இப்பொழுது அவர்கள் அருகில் வந்து நீர் அவர்களை தொடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறீர். என்ற வாயிலிருந்து வருகிற எச்ச அப்படியே ஊறி கொண்டிருக்கிற அந்த கிரியிலிருந்து இயேசுவின் வல்லமை காணப்படும்படி செபிக்கிறோம். அந்த ஆண்டவரே, அந்த ஊரில் எப்படியே நின்று போக தேவ வல்லமை இறங்குறதற்காக, உடைய கரம் தொட்டு சுகப்படுத்துறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே நீர் எங்களோடு பேசுங்க, எங்களோடு நீ பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும் இடத்துல நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. தேசத்துக்காக செபிக்கிறோம். தேசத்தில் சமாதானம் உண்டாகட்டும். தேசத்தில் இருக்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழைக்கப்படுவதாக. ஆம் ஆண்டவரே, மை சோத்திரம். தேசம் வெறுமையாக இருக்கிறது ஆண்டவரே. தேசத்தை ஆண்டவரே நீ நன்மையின் செம்மையுமாய் நீ மாற்றுகிறவரே எமக்கு சோத்திரம். ஆம் ஆண்டவரே எமக்கு சோத்திரம். மகிமையின் தேவனே எமக்கு சோத்திரம். செபிப்போம், எல்லாரையும் செபிப்போம். கர்த்தர் நமக்கு எந்த காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி செபிக்க சொல்லுகிறாரோ அதில் வெற்றி சுதந்திரிப்போம். நாம் ஒன்று சேர்ந்து நாம் செபிப்போம், இணைந்து செயல்படுவோம். ஓ ராமா காரா தீதா லாரபா உரியா லபா ஷியா லபா. ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே மக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் நமக்கு. நாம கரதீனதாலாராபா சம்பூர் அதான் அதிவுரி ஆலாபா ஷக்காரபா. கர்த்தனி நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னது போல, உண்மையிலே நம்பிக்கை வைக்கிற ஜனங்களை நீ தொடுவேன் என்று சொல்லுகிறேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறதற்காக இப்பொழுது ஆண்டவரே உங்கள் பேரில் நம்பிக்கை வைக்க கர்த்த தம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுதே அனுக்கிரகம் புரியும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. மாட சபகாரா தூரி அந்தாராபா ஷபாரதியா அலபா. ஓ சோத்ரம், சோத்திரம். துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. மை சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே மை சோத்திரம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. சிறு மலைகளிலிருந்து நினைக்கின்றேன் ஆண்டவரே.
ஆண்டவரே சோத்ரம் 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 தேங்க்யூ ஜீசஸ் உமக்கு நன்றி ஆண்டவரே சோத்ரம் 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 இயேசுவே உமக்கு சோத்ரம் மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறது போல தேவனே எங்கள் ஆத்மா உமை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது ஆண்டவரே சோத்ரம் ஆண்டவரே ஆண்டவரே சோத்ரம் 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 என் தேவனுடைய மலமை இளங்குறதற்காக சோத்ரம் எர்மோன் மலையிலும் ஆண்டவரே ஆண்டவரே நீர் ஒவ்வொன்றும் ஆண்டவரே சோத்ரம் சோத்ரம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி சோம் பண்ணிக்கிட்டு இருப்போம். கர்த்தர் நமக்கு வார்த்தைகள் அவர் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்காக அவரோடு இணைந்து அமையன் அவருடைய அற்புதங்களை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இயேசுவே சோத்ரம் சோத்ரம் ஆண்டவரே சோத்ரம் இயேசுவே சோத்ரிக்கிறோம் சோத்ரிக்கிறோம் ஆண்டவரே தேவனே சோத்ரம் சோத்ரம் ஆம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஆண்டவரே சோத்ரம் சோத்ரம் ஆண்டவரே சோத்ரம் ஆண்டவரே யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமலையிலிருந்து உமை தினமும் நினைக்கின்றேன் ஆண்டவரே தினமும் நினைக்கிறேன் ஆண்டவரே உமை விட்டுவிடாதபடி ஆண்டவரே சோத்ரம் நினைத்து கொண்டே இருக்க உதவி செய்யும். பிரிந்த குடும்பங்களை இப்பொழுது ஆண்டவரை இணைக்கிறதற்கு கர்த்தருடைய வல்லமை அனுப்புகிறதற்காக சோத்ரம் பிரிவினையிலிருந்து விடுதலை ஆண்டவரே தேங்க்யூ மாஸ்டர். இப்பொழுது நாம் செபிப்போம். அதற்காக கர்த்தருடைய காரியத்துக்காக நாம் அவர் செய்கிற காரியத்துக்கு பொறுமையோடு காத்திருந்து செபிப்போம். ஆண்டவர் நல்லவர் இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஆமே. நீர் இப்பொழுதும் கூட எங்களுக்கு முன்பாக பிரிவினையிலிருந்து விடுதலைக்காக பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும்படி செபிக்கிறதற்காக கர்த்தர் கொடுத்த ஆலோசனைக்காய் சோத்திரம். அதிலிருந்து நீ விடுதலை தருவேன் அதிலே அற்புதங்களை காண செய்வேன்னு சொன்ன கிருபைக்காக சோத்திரம். எல்லாரும் கர்த்தரை மயப்படுத்துங்க. பிரிந்த குடும்பங்கள் பிரிந்த குடும்பங்கள் என்னென்ன பிரிவினைகள் உண்டாகிறது என்று பார்ப்போம். கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை இருக்கிறது, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளே பிரிவினை இருக்கிறது, மாமனார் மாமியாருக்குள்ளே பிரிவினை இருக்கிறது, சபைக்கும் விசுவாசிகளுக்கும் பிரிவினை இருக்கிறது, மக்களுக்கும் கடவுளுக்கும் பிரிவினைகள் இருக்கிறது, அலுவலகங்களிலும் அதிகாரிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் பிரிவினை, இப்படிப்பட்ட எல்லா பிரிவினை வாதங்கள் ஒழியும்படி ஆண்டவர் இந்த நேரத்திலும் அதற்காக தேவன் நம்மை இணைக்க கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறவர். இவர் இணைக்கும் பாலமாக அவர் நம்மத்திலே வந்திருக்கிறார். ஆமேன் ஆமேன் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரிந்த குடும்பங்கள் ஆண்டவர் இரத்த சம்பந்தமான உறவு இரத்த சம்பந்தமான உறவுகளை கர்த்தர் இப்பொழுது இணைக்கிறதற்காக தேவ கிருபை ஊற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். அதற்கு என்ன பொருத்தங்கள் எதனாலே பிரிவு வந்தது கீழ்படி அமையா என்ன என்பதை இப்பொழுதே அதை நீ சரி செய்யும்படி நீர் வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. எந்த கோளாறுகளோ அதை சரி செய்யும்படி ஆண்டவரே நல்ல ஒரு மெக்கானிக் டூல்ஸ் வச்சுட்டு இருக்கிறது போல ஒரு காட்சிகளை நாங்கள் பார்க்குறோம். அந்த கோளாறுகளை சரிப்படுத்துகிறவர் ஆண்டவரே. ஓ குடும்பத்தில் தான் ஒருவருக்கொருவர் சொல்கிறத கீழ்ப்படியாமல் ஏற்று நிற்கிறதுனால பிரிவினைகள் அவைகளை இயேசுவை நாமத்தில் அந்த சத்ருவை அகற்றி தேவ வல்லமை காணப்படட்டும் அற்புதம் நடக்கட்டும். ஓ சில பொருத்தங்கள் இல்லாமையினாலே ஓ அவர்கள் எதிர்பார்க்கிற பொருத்த சீர்பொருத்தங்கள் இல்லாததுனாலே வருகிற எல்லா பிரிவினையும் இயேசுவை நாமத்தில் அவர்களுக்கு ஏற்ற பொருத்தங்கள் கிடைக்கும்படி தேவனுடைய அற்புதம் இப்பொழுது நடக்கிறதற்காக சோத்ர அதை நிறைவேற்றி கர்த்தர் அவர்களை இணைப்பீராக ஒரு வாய்ப்பை கொடும். அது மாத்திரமல்ல ஆண்டவரே முக்கு ஸ்தோத்திரம். ஏதாவது தீய பழக்க வழக்கத்தினால அது ஒருவருக்கு ஒரு பிடிக்காத அந்த பழக்க வழக்கம் பிடிக்காமல் இருக்கிற அந்த கிரியைகளில் இந்த இயேசுவை நாமத்தில் அந்த தீய பழக்கத்தை மாற்றி அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி ஒரு இணைப்பீராக. ஜஸ்ட் ஆண்டவரே ஒரு வாய்ப்பு ஆண்டவரே ஒரு வாய்ப்பு நீர் கொடும். ஒரு வாய்ப்பு கொடுத்து எப்படியாகலும் அவர்கள் இணைந்து செயல்படுறதற்கு என்ன வழி ஆண்டவரே? ஏதாங்களும் ஒரு உறவு ஒரு தொலை ஒரு ஒரு உறவை புதுப்பித்து கொள்ளுகிறதற்கு நீயா நானான்னு நான் எல்லாம் செய்ய மாட்டேன் நீயா நானான்னு ஒருவருக்கொரு வலுக்கட்டி கொண்டிருக்கிறதிலிருந்து யாராகலும் முன்பு செயல்பட கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஏதோ ஒன்று தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ ஆண்டவரே ஆண்டவரே பேதுரு ஆண்டவரே சோத்ரம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறாரே அங்கே இன்னும் ஆண்டவரே அங்கே என் தேவனே உம்முடைய கல்வாரி சிலுவை ஆண்ட உம்முடைய குற்றமில்லாத இரத்தம் உம்மை சிலுவையில் அடிக்கும்படி ஆண்டவரே அந்த பகையை பிரிவை தகர்த்தவரே அந்த பிரிப்பு ஏறோது அவருக்கு ஆண்டவரே இன்னும் இருக்கிற அவர்களுக்குள்ளே இருந்த எல்லா பகைகளையும் உடைத்தவரே அவர்களை ஆகவே அதே போல் நீர் இப்பொழுது இணைக்கும் ஒரு பாலமாக நீ வாரும் ஆண்டவரே. இந்த இடத்துல
இணைக்கும் பாலமாக ஏதாவது ஒரு சம்பவம், தற்செயலாக ஒரு கால் வந்து அவங்களுக்கு வர்ற போல் அவங்க அட்டன் பண்ணுறது போல் ஒரு ஏற்பாடுகளை செய்யுங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு நிகழ்ச்சிகள் இப்படி தான் நீங்கள் செஞ்சு அவர்களுக்கு ஒரு இணைப்பும் வாய்ப்பு. நீயா நானான்றதில் ஏதோ ஒரு காரியம் வரும் பொழுது அங்கே இறங்கி போகிறதற்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை நீ செய்யும்படி செபிக்கிறேன். நிச்சயமாக செய்வீங்க, உம்முடைய மகிமை வெளிப்படும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆகவே பிரிந்த குடும்பங்கள் தவறு எல்லாவற்றின் ஒரு விடுதலையை கர்த்தனை வைத்திருக்கிறதற்காக சோதரே, இப்பொழுது நீர் அவருடைய வாழ்க்கையில் எந்த பொருத்த குறைவுகளையும் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீக்கி போடும்படி செபிக்கிறேன். சத்ரு அவர்களை பிரிக்கிறதற்கு வகை தேடி கொண்டு வந்து பிரித்து வைக்கிற அவன் சேம் எடுத்து குடும்பத்தில் அவர்கள் ஐக்கியமாக அந்த வாகனத்தை ஓட்டி கொண்டு போனால் அந்த குதிரையை நீங்கள் காட்டின அந்த தரிசனத்தின்படி குதிரையை இணை குதிரை வண்டியை பூட்டுகிறான். ஆனால் ஓடும் பொழுது குதிரை மாத்திரம் ஓடிக்கொண்டு போய்கொண்டே இருக்கிறது, வாகன வீல் ஓடாது போல. இப்படிப்பட்ட கிரியைகளில் இருக்கிறதை உடைக்க கர்த்தருடைய அற்புண மகிமை இப்பொழுது இறங்குறதற்காக ஸ்தோத்திரம். தேவ கிருபையை ஊற்றி ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த வெள்ளிக்கிழமை உபவாசம், இந்த நான்காவது வெள்ளிக்கிழமையின் உபவாசம் எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தது என்று நாங்கள் மகிழ்ச்சியோட கர்த்தர் உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இன்று கண்ட ஹேத்தியனை நீ காணாதிருப்பாய். ஓரே தேகரணி சம்தூரதாலாரபா, தேவ பலத்தினாலே எங்களை மீட்டு கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது ராஜா, நன்றி சொல்லுகிறோம். மகிமையின் தேவன் நீர் எங்களோடு வாசம் பண்ணுகிறதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். சோர்வு எல்லாம் மாறட்டும். தொடர்ந்து எங்களுக்கு ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த விடுதலையோடு ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு வாசல்களை திறையுங்க ஆண்டவரே. கட்டுகளை உடைச்சி எரிகோ கோட்டை தகர்க்கப்பட்டது போல உம்மை மகிமைப்படுத்தி துதிக்க எங்களுக்கு நீர் வாசலை திறையுங்க ஆண்டவரே. அடைக்கப்பட்டு கிடக்கிறது உம்மை மகிமைப்படுத்தவும் முடியவில்லை. யோசுவா 6:1 போல எரிகோ கோட்டைக்குள்ளே அது உள்ளிருக்கிறவர் வெளியும் வர முடியவில்லை, வெளியருக்கு உள்ளும் போக முடியவில்லை என்பதை இதே போல் ஆண்டவரே அதை உடைத்து தேவனை ஆராதிக்கிற வழி கொண்டு வரும். ஆண்டவரே அறியாத சனங்களை இயேசுவின் பக்கம் கொண்டு வந்து சுவிசேஷத்தை அறிவித்து நாங்கள் உம்முடைய பக்கம் கொண்டு வரவும் முடியவில்லை. ஆண்டவரே உம்மை அறிந்த உம்முடைய பிள்ளைகளை ஆராதித்து துதித்து மகிழவும் முடியாதபடி எங்களை தடை செய்திருக்கிற கட்டுகளெல்லாம் உடைத்து தேவ கிருபை எங்கள் மேலே வீச செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே. பாதை தெரியாத குருடர்களாய் வாழாதபடி ஆண்டவரே நீர் எங்களுக்கு அந்த பாதைகளை காட்டி அதன்படி நடக்க கிருபை செய்யும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். இரவு நேரத்தை ஆண்டவரே உம்முடைய மேக தூண்களைப் போல நின்று நடத்தினதைப் போல எங்களின் மேக தூண்களால் நின்று நீர் எங்களை நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இந்த உபவாச செபம், இந்த மாதத்தின் கடைசி உபவாச செபம் ஆண்டவரே. நாங்கள் இந்த 6வது மாதத்தின் உபவாச செபத்திலும் கூடி செபிக்க நாங்கள் சில வேளை நேரடியாக முடியாவிட்டாலும் இந்த காணொலி மூலமாக செபித்து உம்முடைய அற்புதங்கள் எங்கள் மத்தியிலே நடைபெற்றதற்காக சோத்திரம், எங்களுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுத்ததற்காக சோத்திரம். இனி தொடர்ந்து எங்களுடைய திட்டங்களும் செயல்களும் எங்களுடைய மனதில் இருக்க குமரல்களை நீக்கி எங்களை வெற்றி சிறக்க பண்ணதுக்காக சோத்திரம். இதோ தேவன் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். அவருக்குள்ளாக நாங்கள் நடந்து தேவனை மயப்படுத்துவோம். ராகாபின் வீட்டை கர்த்தர் பாதுகாத்ததைப் போல இன்றைக்கு எங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்து நீடூழி வாக்காலமாய் உம்மோடு வாழ கிருபை செய்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.